அஸ்மத் குருப்பியோ நம. 106வது திவ்ய தேசம், திரு ஆயிபாடி, கோகுலம், ருக்மணி சத்யபாமாவுடன் நவமோகன கிருஷ்ணன். மதுரா ரயில் நிலையத்திலிருந்து தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் யமுனா நதிக்கரையில் இந்த திவ்ய தேசம், திரு ஆயிபாடி, நவமோகன கிருஷ்ணன் கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம், ருக்மணி சத்யபாமா தாயார், யமுனை நதி தீர்த்தம், ஹேமகூட்ட விமானம், நந்தகோபருக்கு பிரத்யக்ஷம், பெரியாழ்வார் ஆண்டாள், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். எம்பெருமான் எடுத்த 10 அவதாரங்களில் எல்லா அவதாரங்களுமே ஒவ்வொரு விஷயத்திலும் உயர்வுடையதாக இருக்கும். தான் கூறிய தர்மங்களை தானே பின்பற்றி வாழ்ந்து காட்டிய ராமாவதாரத்தை ஒரு முழுமையான அவதாரமாக கருதி பூர்ண அவதாரம் என்று கூறுவர். அதனால்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வார் கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று ராமாவதாரத்தின் ஏற்றத்தை எடுத்து காட்டினார். ஆனால் அவரே உயர்வர உயர்நலம் உடையவனாகிய எம்பெருமான் 10 உடை அடியவர்க்கு எளியவனாய் பிறர்களுக்கு அரிய வித்தகனாய் விளங்கி திரு ஆய்பாடியில் ஆட்சியர் தமது கைகளால் கடைந்த வெண்ணையின் மீது ஆவல் கொண்டு ஆசையுற்று அதனை களவு செய்தாவது உண்ண வேண்டும் என்று விரும்பி அவ்வாறு சென்றபோது மாட்டிக்கொண்டு பிடிபட்டு தாய் யசோதையால் விம்மி விம்மி அழுது உரலுடன் கட்டப்பெற்று செயலற்று விழித்து கொண்டு நின்ற நிலையைக் கண்டு நம்மாழ்வார் மத்துரு கடை வெண்ணை களவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று எம்பெருமானின் எளிமையை சௌலபியத்தைக் கண்டு மோகித்து 6 மாதம் எழுந்திருக்க இயலாமல் மூர்ச்சையுற்று கிடந்தார் என்று வரலாறு கூறுவருது. கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணர்க்கு ஆளன்றி ஆவரோ என்கிறார் திருவாய்மொழியில். அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்தை பூர்ண அவதாரம் என்று கூறுவதில்லை, சம்பூர்ண அவதாரம் என்று சிறப்பிப்பர். வெண்ணையை களவு செய்து உண்ட கண்ணனின் செயல் கண்டு யசோதை கடும் சீற்றம் கொண்டு தாம்பு கயிற்றை கொண்டு கண்ணனை அடிப்பதற்கு நின்றபோது அச்சீற்றத்தை குறைக்கும் வகையில் குழந்தை கண்ணன் தன் பிஞ்சு கைகளை கூப்பி நின்ற நிலை தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே என்கிறார் குலசேகராழ்வார். எளிமை பண்பில் கிருஷ்ணாவதாரத்தின் ஏற்றத்தை நன்கு எடுத்துக்காட்டும் ஒவ்வொரு லீலையும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரும்பான்மையான பாடல்கள் கிருஷ்ணாவதாரத்தை பற்றியே சார்ந்திருக்கும். இதில் கண்ணன் மீது கொண்ட காதலே நம்மாழ்வாராக உருக்கொண்டது என்று கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்பர். வேதம் அனைத்துக்கும் வித்தாக கூறப்பெறும் திருப்பாவை என்னும் அருள் நூலில் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்த ஆண்டாள் உலகளந்த திருவிக்ரமாவதாரத்திற்கு ஒன்றும் இலங்கையை அளித்த ராமாவதாரத்திற்கு ஒன்றுமாகிய பாடிய ஆண்டாள் எஞ்சிய போற்றுதல்களையெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்காட்டி போற்றியது இங்கு குறிப்பிடத்தக்கது. திருப்பாவை பாசுரம் 24 அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி பழம்பெரும் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் வேறு சமயவத்தராய் இருப்பினும் இளங்கோவடிகள் ஆய்ச்சியர் குறவையை பாடி எம்பெருமானின் எளிமையை விளக்கியது குறிப்பிடத்தக்கது. புதுயுக கவிஞன் பாரதியும் எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் என்று தொடங்கி கண்ணனை பற்றுக்கோடாக கொண்டு கண்ணன் பாட்டை பாடியது இங்கே நினைவு கொள்ளத்தக்கது. பாரத நாட்டின் பழம்பெரும் மொழிகளில் எல்லாம் திரு ஆய்பாடி போற்றப்பெறுகிறது. சூர்தாஸ் என்ற இந்தி கவிஞர் சூர் சாகர் என்ற பெருங்காவியத்தில் ஆய்பாடியை போற்றுகிறார். நம் பைன் தமிழில் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் 100 கணக்கான பாசுரங்களில் ஆய்பாடியில் எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை தெய்வ மனம் கமழ கமழாளியுள் அருளியுள்ளார். ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த கண்ணன் எம்பெருமானின் திருக்கோயில் இப்பொழுது திரு ஆய்பாடியில் உள்ளதா என்ற வினாவுக்கே இடமில்லை, அது தேவையும் இல்லை. எம்பெருமானின் குழந்தை வடிவில் தாய்ப்பால் உண்டு அழுது தவழ்ந்து விளையாடி சிறுவனாக தயிரையும் வெண்ணையையும் களவு செய்து கன்றுகளை மேய்த்து தன் திருவடியால் ஆய்பாடி முழுவதுமே தெய்வமனம் கமழச் செய்தபடியால் அங்குள்ள மண்ணும் மரங்களும் புற்களும் ஆகிய எல்லாமே நம்மை பொறுத்தவரையில் கண்ணன் தொடர்புள்ளவை. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று குலசேகராழ்வார் சொன்னது போன்று திருவாய்பாடியின் நினைவே நமக்கு கண்ணனை காட்டித்தரும். தாயின் மடியில் படுத்திருக்கும் குழந்தை நிலையிலேயே வாயை திறந்து விஸ்வரூப காட்சியை தாய்க்கும் மற்றவர்க்கும் வாரி வழங்கிய பெருவள்ளல் நம் ஆய்பாடி குட்டிக்கண்ணன்.
பெரியாழ்வாரும் அவர் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் ஆண்டாளும் இந்த திவ்யதேச எம்பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கே என்று அழைத்தனர். விளக்கின் ஒளி காண்பவர்களுக்கு விளக்கை காட்டும், வெளிச்சத்தை காட்டும், பிற பொருள்களையும் காட்டும். அதுபோல எம்பெருமானின் வடிவழகும் பண்பும் அவன் பெருமையை காட்டும் என்பது இங்கு கருத்து. கண்ணனின் வெண்ணை திருட்டு அல்லது பிள்ளை தீம்புகள் இல்லையென்றால் திரு ஆய்பாடியே இருண்டு கிடக்கும் என்றும், இவன் தீம்புகள் செய்தால்தான் ஊர் பிரகாசமாயிருக்கும் என்றும், அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை என்கிறார் நாச்சியார் திருமொழியில். வியாக்கியான சக்கரவர்த்தி கூறுவது இங்கு மிக நயமானது. ஆய்பாடி வளர்ந்த நம்பி என்கிறார் திருமங்கை ஆழ்வார். கண்ணனின் தீம்புகளால் பெயர் பெற்ற திரு ஆய்பாடிக்கே தன்னை கொண்டு சேர்த்து விடுமாறு தோழியரிடம் வேண்டுகிறாள் ஆண்டாள். திரு ஆய்பாடி பிரானே என்பது பெரியாழ்வாரின் அன்பான அழைப்பு. சொர்க்க உலகில் இருக்கும் தேவர்கள் கண்ணனிடம் ஏதோ ஒரு நன்மையை விரும்பி தொழுகிறார்களாம். வைகுந்தத்து நித்தியசூரிகளோ வேறு எதனையும் வேண்டாமல் கண்ணனை தொழுவதையே ஒரு பயனாக கருதி தொழுகிறார்கள். ஆனால் கண்ணனோ அவர்கள் இருவரையும் ஒரு பொருட்டாக கருதாமல் திரு ஆய்பாடியின் தெருக்களில் பசுக்களின் பின்னேயும் கன்றுகளின் பின்னேயும் தனது அருளால் ஓடிச் செல்லும் குழந்தை குட்டி கண்ணனை பெரியாழ்வார் கூறுவது திரு ஆய்பாடியின் கண்ணனின் உயர்வை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக திரு ஆய்பாடியை சீர்மல்கும் ஆய்பாடி என்றும், இங்கு வாழும் கோபியரை செல்வச் சிறுமியர்கள் என்றும் ஆண்டாள் அருளிச் செய்வது இந்த திவ்ய தேசத்தின் ஒப்பற்ற சிறப்பை குன்றின் மேல் இட்ட விளக்காய் காட்டுகிறது நமக்கு. இந்த திவ்ய தேசம் திரு ஆய்பாடியின் ஸ்தலச்சரித்திரமும் அதன் அழகும் மங்களாசாசனமும் நாம் மேலும் மேலும் அனுபவித்து கண்ணன் பக்தியில் மகிழ்வோம். அடியே அஸ்மத் குருப்பியோ நமஹா. தன்யோஸ்மி.